சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இரண்டாவது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு இன்னைக்கு பிப்ரவரி 11 லீலா பேலஸ்ல கோலகலமா கல்யாணம் நடந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல கவலைகள்ல இவ்வளவு நாள் இருந்திருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா இப்ப நடக்கிற கல்யாணத்துல ரொம்பவே அவரோட ஃபேஸ்ல உற்சாகத்தை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ரொம்பவே வெள்ளந்தியா இந்த கல்யாணத்திலயும் இருக்காரு. ஏற்கனவே ரஜினிகாந்தோட இரண்டாவது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு 2010 மே மாசம் 6 பிரபல தொழிலதிபரான அஸ்வின் அப்படின்றவங்களோட மேரேஜ் நடந்துச்சு. சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் அஸ்வினுக்கும் 2015 ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. அந்த பையனுக்கு வேத் அப்படின்னு பேர் வச்சாங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் அவரோட கணவரான அஸ்வினுக்கும் சில கருத்து வேறுபாடு இருந்ததுனால அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸும் ஆயிருச்சு. டிவோர்ஸ் ஆனதை தொடர்ந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் தன்னோட மகனான வேதை வளர்த்துக்கிட்டு வராங்க. இந்த ஒரு டிவோர்ஸ் பிரச்சனைனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்பவே மன உளைச்சலுக்கும் ஆளாக்கப்பட்டாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த பிரச்சனைனால முடிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட முயற்சியில தன்னோட மகளுக்கு இரண்டாவது கல்யாணமும் ஏற்பாடு செஞ்சு இப்போ திருமணமும் பண்ணி வச்சுட்டாங்க. தன்னோட மகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததை நினைச்சு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்பவே மகிழ்ச்சியில இருக்காரு. இருந்தாலுமே அவருக்கு ஒரு சில வருத்தங்கள் இருக்கதான் செய்யுது அப்படின்னு அவங்க குடும்பத்துல சொல்றாங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்தோட முதல் கணவரோட பையனான வேத் இப்போ யாருக்கிட்ட இருக்க போறாங்க அப்படின்ற கேள்விகளும் எழுது. சௌந்தர்யா ரஜினிகாந்த இப்ப கல்யாணம் பண்ணிருக்கவரு விசாகன் வணங்காமுடி. இவரு ரொம்பவே நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. இவரு வேத நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சௌந்தர்யா ரஜினிகாந்திட்ட சொல்லிட்டாங்களாம். ரஜினிகாந்துக்கு தன்னோட பேரனான வேத நினைச்சு எப்பவுமே ஒரு கவலை இருக்கும் அப்படின்னு தன்னோட குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சௌந்தர்யா ரஜினிகாந்தை விட அவங்களோட இரண்டாவது கணவரான விசாகன் மனகாமுடி வேத நல்ல ஒரு அப்பாவா பாத்துக்குவாரு அப்படின்னு சௌந்தர்யா ரஜினிகாந்த் தன்னோட அப்பாவான ரஜினிகாந்திட்ட ஆறுதலும் சொல்லி தைரியமும் சொல்லியிருக்காங்க. தன்னோட மகளோட வாழ்க்கையை நினைச்சு 2015 கவலையில இருந்த ரஜினிகாந்துக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்காங்க அப்படின்றத நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்திலையும் இப்போ ரஜினிகாந்த் இருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க சௌந்தர்யா ரஜினிகாந்தோட முதல் கணவரான அஸ்வின் தன்னோட குழந்தைய என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு ரஜினிகாந்திட்ட கேட்டதாகவும் ஒரு தகவல் வெளில வந்துச்சு. ஆனா இந்த தகவலுக்கு முற்றுப்புள்ளி விக்கிற விதமா அப்பா அப்படின்றது இன்ஸ்டண்டா வர்ற ஒரு விஷயம் இல்ல. என்னதான் அப்பாவா இருந்தாலும் தன்னோட குழந்தை தன்னை அப்பான்னு ஆசையா கூப்பிட்டாதான் அவரு உண்மையான ஒரு அப்பாவா இருக்க முடியும். என்னோட குழந்தைக்கு நான் அப்பாவா இருந்துட்டேன், நீங்க அப்படி இல்ல அஸ்வின் அப்படின்னு சொல்லி அட்வைஸும் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா ரஜினிகாந்தோட இரண்டாவது கணவரான விசாகன் வணங்காமுடிய மனசார அப்பான்னு கூப்பிடுறாங்க. அதனால வேத் அவங்கள்ட்ட இருக்கிறதான் அவனோட வாழ்க்கைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த முடிச்சு வச்சுட்டாராம். இதனால ரொம்பவே கவலையில இருந்த ரஜினிகாந்த் ரொம்பவே ஃப்ரீயா இப்ப ஆயிருக்கிறதா சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் தன்னோட குடும்பத்துல தான் ஒரு குழந்தை அப்படின்னு இந்த விஷயத்துல அழகாவே காட்டியிருக்காரு. ரஜினிகாந்த் இப்போ சந்தோஷத்துல இருக்கிறத பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.